அதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. ரஜினி சாருடைய அண்ணாத்த திரைப்படமானது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மக்கள் அந்த படத்தை அந்தளவுக்கு கொண்டாடினாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிச்சு அண்ணாத்த. அந்த வெற்றி படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படத்தில் யாரோட சேர்ந்து கைகோர்ப்பாருங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு. யாருங்க டேரக்டர்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்விங்க. ஏன்னா பெரிய லிஸ்ட்டே வந்து இருந்துச்சு. கார்த்திக் சுப்பராஜா, தேசிங் பெரியசாமிங்கிறது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக தான் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் கடந்த ஒரு 2 வாரமாக வந்து பாண்டியராஜ் அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இவர் தான் அடுத்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ். அதுவும் இல்லாமல் கடைசி 2 நாளாக பார்த்தீங்கன்னா இவர் தாங்க கன்ஃபார்முங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட பல நியூஸ் வருது. இதை பற்றி நம்ம சேனலில் நம்மளுமே 2 வீடியோ நம்ம போட்டோம். நேற்று கூட நம்ம டீட்டெயிலாக சொன்னோம். ஆக்சுவலாக அந்த அண்ணாத்த படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் வந்து இந்தளவுக்கு மக்கள் வந்து கொண்டாடுறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டார். அதுக்காக தான் பாண்டியராஜை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து சொல்லியும் இருந்தார். லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா, பாண்டியராஜ் அவர்கள் கதை ரெடி பண்ணி ரஜினி சார்ட்ட சொல்லிட்டாராம். அந்த கதையானது ரஜினி சாருக்குமே ரொம்பவே சரி பிடிச்சி போயிடுச்சு. அதனால அடுத்த திரைப்படத்தோட இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் தான், அதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, அவர் தான் வந்து முன்னணியில் இருக்கார் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து சொன்னாங்க. நேற்று நம்ம சொல்லும் போதே சொன்னோம், ட்விட்டரில் உள்ள பெரிய பெரிய ஐடிக்கள் இதை வந்து சொல்கிறாங்க. சினிமாவோட தொடர்புள்ள நிறைய ஐடிக்கள் தான் இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த நியூஸே சொல்லியிருப்போம். முக்கியமான விஷயம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ரஜினி சாருடைய அடுத்த திரைப்படம் பாண்டியராஜ் அவர்களோடு சேர்ந்து பண்ணுவார்ல, அதில் ரஜினி சார் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ரோல் வந்து ப்ளே பண்ணுவார், ஒரு டீச்சர், ஒரு வாத்தியார் ரோல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதில் வந்து மெயினாக அந்த பாயிண்ட்டை வந்து சொன்னாங்க. ரஜினி சார் வாத்தியார் ரோல் பண்ணுறாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அதை கேட்ட உடனேட்டு. இதுவுமே சரி, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ஒரு செமி அர்பன், அதாவது பாதி சிட்டி பாதி சிட்டி பாதி வில்லேஜ், இந்த மாதிரி தான் இந்த கதை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்திற்கு இமான் அவர்கள் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த கிரிட்டிக் ட்விட்டரில் உள்ள அந்த ஐடிக்கெல்லாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஐடியாஸு, சினிமாவில் நல்ல தொடர்பு இருக்கனால தான் நம்ம அவங்க சொல்கிறத நம்ம எடுத்து பேச வேண்டியது இருக்குது முக்கியமாகட்டு, சரிங்களா? இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கு காரணம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அண்ணாத்தையுடைய பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. அதனால் வந்து ரஜினி சார் வந்து இன்னொரு படம் சன் பிக்சர்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அதன் காரணமாக சன் பிக்சர்ஸ் தான் அடுத்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேற, கலெக்ஷனுங்கிறது வேற. நான் பிஸ்னஸ் கம்மிங்கிறத பார்த்து நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்து என்ன ப்ரோ கலெக்ஷன் அவ்வளோகானு சொன்னீங்களேன்னு சொல்லி கேட்குறீங்க. பிஸ்னஸ் வேற, கலெக்ஷன் வேறங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லாம் நம்ம வந்து நம்பவே தேவையில்லை. பாண்டியராஜ் அவர்கள் தான் அடுத்த படத்தை இயக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம். ஆனால் நம்ம எங்கே நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு வரோம் அப்படின்னா, அன்னைக்கு வந்து ட்விட்டரில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, ரஜினி சாருடைய அடுத்த படத்தை பாண்டியராஜ் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. இதை போட்ட உடனே பாண்டியராஜ் அவர்கள் அந்த ட்வீட்டை வந்து லைக் பண்ணுறாரு. லைக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அதை வந்து டிஸ்லைக் பண்ணிட்டு போகிறாரு. நமக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் டேரக்டர் சும்மா பார்க்காம படிக்காமல் வந்து ஒரு இதை லைக் பண்ண மாட்டார். எதுக்கு லைக் பண்ணார், ஒருவேளை அது உண்மையாக தான் இருக்குமோங்கிற கேள்வி நமக்கு அங்கே தான் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பாண்டியராஜ் அவர்களுக்கான வாய்ப்பை நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ பாண்டியராஜ் அவர்களே இந்த மாதிரி பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருல ஒரு ட்வீட்டை லைக் பண்ணுறது மூலமாக, இதுதான் நமக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு டவுட்டை கிளப்புது வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுனாலுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் வந்து அந்த டிசிஷன் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம 1000 டேரக்டருடைய பேரை சொல்லலாம், ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் தெரியும் உண்மையான டேரக்டர் யாருங்கிறத. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன். பாண்டியராஜன் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, கார்த்திக் சுப்ராஜன் சொல்லிட்டு நான் சொல்வேன், எல்லாருமே நம்ம நம்ம மனசில் உள்ளதை சொல்லுவோம். ஆனால் ஒரிஜினலாக யார் அடுத்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ரஜினி சாருடைய கையில் தான் இருக்குது. அதே சமயம் ரஜினி சாருடைய பிறந்த நாளைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொன்னாங்க. அது என்னை பொறுத்தவரை கொஞ்சம் கஷ்டங்க, அதாவது 1 மாதம் ஆகும் தான் நான் வந்து நினைக்கிறேன் இப்போ வர. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.